கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேல்க்கு போட 10வது மேட்ச் ஆஸ்திரேலியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டிங்ஹாம்ல இருக்கிற ட்ரென்ட் பிரிட்ஜ் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. வெதர் கண்டிஷன் பத்தி பார்த்தோம்னா காலையில இருந்து வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா இந்த கிரவுண்ட்ல ஈஸியா 350 ரன் அடிக்கலாம். 350 ரன் டார்கெட் கொடுத்துட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானை வின் பண்ணிட்டு ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்கிறாங்க. இந்த மேட்ச்ல எந்த வித சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பிராத்வெய்ட்க்கு பரவா கீமார் வச்சு விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா டீம் பத்தி பார்த்தோம்னா ஜாம்பாக்கு பதிலாக நேத்தன் லைன் விளையாடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல அதிகமா லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நேத்தன் லைன் உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னா விக்கெட் எடுக்கணும்னு பார்க்காம எக்கானமியா பவுலிங் பண்ணாலே போதும். சிங்கிள்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பவுண்டரிஸை சேவ் பண்ணி ஆகணும். நேத்தன் லைன்ல 11 ஆட வச்சாகணும். நேத்தன் லைன் எவ்வளவு பெரிய பிளாட் பிச்சிலையும் நல்ல ஸ்பின் பண்ணி டேர்ன் பண்ண வைக்கக்கூடியவர். இவர் வெஸ்ட் இண்டீஸ் லெப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா நல்லாவே போடுவார். அப்படி இல்லைனா மேக்ஸ்வெல்ல ஓப்பனிங் ஸ்பெல் போட வைக்கிறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அதிகமா ஷார்ட் பால் போட்ட மாதிரி இந்த மேட்ச்ல அதிகமா போடக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஷார்ட் பால்ல ரொம்ப நல்லாவே விளையாடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா டெம்பரமெண்ட் இல்லாத பேட்ஸ்மென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 20 ஓவருக்கு ஈஸியா 150 ரன் அடிக்கிற இவங்க 40-45 ஓவர்லயே அவுட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லாம ஃபுல்லா 50 ஓவர் ஆனா இந்த மேட்ச் ஈஸியா அவங்க வின் பண்ணலாம். ஆஸ்திரேலியா நேத்தன் லைன் 11th கொண்டு வந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அவருக்கு அகேன்ஸ்டா ரொம்ப நிதானமா விளையாடி ஆகணும். இந்த மேட்ச் ரொம்ப ஹை ஸ்கோர் கேமா தான் போகும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கிரிக்கெட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.